हाई फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது உங்க சௌபீஸ் கிச்சன் இன்னைக்கு சௌபீஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க கிட்ஸ் ரொம்ப பசிக்குதுன்னாங்க அதுக்காக திடீர்னு வீட்ல இருந்த பிரெட்டை வச்சு நம்ம செய்ய போறோம் நான் வந்து இன்னைக்கு ஸ்பென்சர் பிரெட் தான் எடுத்துக்கறேன் இந்த ஸ்பென்சர் பிரெட் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கார்லிக் சீஸ் பிரெட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பட்டர் தேவைப்படுது ஒரு 2 ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூன் ஃபுல்லாகவே பட்டரில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு கார்லிக் போட்டிருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்ச் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தான் இருந்துச்சு பட்டர் அதனால் அதை யூஸ் பண்ணியாச்சு அதுக்கு நடுவில் ஸ்டஃப்டு ப்ரெட்டுக்கு நான் வந்து மேகி நூடுல்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்துடலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் சீஸ் கார்லிக் ப்ரெட்டாக ப்ரெட் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அதில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க குழந்தைக்குன்றதுனால பட்டர் நம்ம தாராளமே கொடுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க கார்னர்ஸ்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க இப்போது இதுக்கு நடு ஃபில்லிங்கில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகி இருக்கு இல்லைங்களா இந்த மேகி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க என்கிட்ட முசரில சீஸ் இல்லை என்கிட்ட ஷீட் சீஸ் தான் இருந்துச்சு அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மட்டும் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இதில் நான் வந்து அந்த சீட் இருக்குது இல்லையா சீஸ் இருந்தது இல்லையா அதை மெல்ட் பண்ணி வச்சதை நான் அப்படியே மேஷ் பண்ணி வச்சதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் டாட் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது மேலே இதை வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம மற்றதையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு உள்ளே மேகி ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம் தோசை தவா நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் நம்ம சாஃப்டான பட்டர் யூஸ் பண்ணலாம் பட்டரை நம்ம அதிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் போட்டாலே போதும் நம்ம இப்போ போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க திருப்பியாச்சு பொறுமையாக திருப்புங்க இதே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா மொறுவலாக எடுங்க பசங்களுக்கு அப்படிங்கிறது பிடிக்கும் இதில் நம்ம மேகி வச்சுக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பட்டரும் இருக்குது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கு ஓகே இப்போ எடுத்துடலாம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ சீஸ் கார்லிக் ஸ்டஃப்டு மேகி ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு அசத்துங்க நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு
இங்க பாருங்க சூப்பரா இருக்கா உள்ள ஸ்டஃப்டு மேகி இருக்கு சீஸ் இருக்கு சூப்பரா இருக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம் சௌபீஸ் கிச்சனில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்